நமஸ்காரம் காஸ்மிக் கனெக்ஷன்ல இருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம் இன்னைக்கு நம்ம வந்து மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் இந்த மூன்றில் பிறந்தவர்கள் குருவின் ஆதிக்கத்திலே இருப்பவர்கள் மூன்றாம் எண்ணிற்கு சொந்தக்காரர் குரு அப்படி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆதிக்க நாயகன் அந்த குருவின் ஆதிக்கத்திலே இருப்பவர்கள் தான் மூன்றாம் எண்காரர்கள் இவர்களுடைய பொதுவான குணங்கள் அப்படினு பாத்தீங்கன்னா எதேமே அலசி ஆராய்ந்து சீர் தூக்கி பார்க்க கூடிய குணம் உடையவர்கள் அதே மாதிரி மிகவும் புத்திசாலிகள் நல்ல அறிவும் ஆற்றலும் திறமையும் உள்ளவர்கள் ஆனால் அந்த அறிவை குறுக்கு வழியிலே சில சமயம் பயன்படுத்த நினைப்பார்கள் அதை அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் பெரியவர்களுடன் அனுசரணையுடனும் மதிப்புடனும் நடந்து கொள்வார்கள் ஏழை எளியவர்களுக்கு அதிகமாக உதவி செய்ய விரும்புவார்கள் ஆதரவற்றவர்களுக்கு மிகவும் இவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் இவர்கள் பேச்சு வந்து ரொம்பவே சாஃப்ட்டா கனிவா இருக்கும் ஆனா நிறைய தற்பெருமை பேசிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமா யாருமே எடுத்துறிஞ்சு பேசக்கூடிய குணமும் இவங்க கிட்ட இருக்கு இவர்கள் வந்து கனிவாக பேசுவதில் வல்லவர்கள் ரொம்பவே சாஃப்ட்டா பேசுவாங்க ஆனால் பொய் உரைப்பதிலும் இவர்கள் திறமை மிக்கவர்கள் இவர்களுடைய சுதந்திரத்தில் யார் தலையிட்டாலும் இவங்களுக்கு பிடிக்காது பிகாஸ் இவங்களுக்கு சில கோட்பாடுகள் சில இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதுல யாராவது வந்து இன்டர்ஃபியர் பண்ணா இது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது இவர்கள் நல்ல உழைப்பாளியும் கூட இவர்களை நம்பி எந்த ஒரு வேலையும் நீங்கள் ஒப்படைக்கலாம் அந்த வேலையை திறமையாக கடுமையான உழைப்புடன் செய்து முடிப்பார்கள் பாதிலெல்லாம் வந்து இந்த இரண்டாம் நம்பர் எண்கள் அந்த இரண்டாம் எண்காரர்களை போல அறக்குறைய வேலையெல்லாம் விட்டுட மாட்டாங்க எடுத்த காரியத்தை ஃபுல்லா முழுசா செஞ்சு முடிப்பாங்க இவங்களோட குணமே வந்து எல்லாத்துக்குமே வாய் விட்டு சிரிக்கிற குணம் இருக்கு எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதுக்காக வந்து ரொம்பவே ஒரு மாதிரி சத்தம் போட்டு நல்லாவே சிரிப்பாங்க இவங்க வந்து பெரியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அடங்கி கீழ்ப்பணிந்து நடப்பது போல் மற்றவர்களும் அதாவது சிறியவர்களும் தனக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குணமுடையவர்கள் ஏன்னா இவர்களுக்கு வந்து ஒழுக்கம் கண்டிப்பு இது வந்து ரொம்பவே அவசியம் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதே ஒழுக்கத்தை தனக்கு கீழே இருக்கும் அதாவது ஜூனியர்ஸ் இவரை விட வயதில் குறைந்தவர்கள் அதே மாதிரி தன்னை மதிக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க இவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும் இவங்க எதை பண்ணாலுமே அதை வந்து திட்டமிட்டு பிளான் பண்ணி கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அதே மாதிரி கல்வி சம்பந்தமான விஷயங்கள் டீச்சிங் லைன் இதுல எல்லாமே இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே ஜாஸ்தி இவர்கள் வந்து பணத்தை ஜாஸ்தி சேர்க்கணும்னு நினைக்கிறத விட செலவு பண்ணணும் தான் அதிகமாவே நினைப்பாங்க ஏன்னா இவங்க கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தாலும் அதை ரொம்ப சீக்கிரமா யாருக்காவது எடுத்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக நிறையவே செலவு பண்ணுவாங்க இறை நம்பிக்கை இவர்களிடம் அதிகம் அடிக்கடி கோயில் போறது ஏதாவது விரதம் வைக்கிறது வீட்டில் பூஜை பண்றது இதை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்பவும் நாட்டம் உடையவர்கள் இந்த மூன்றாம் எண்காரர்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல வாழ்க்கை ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகிளா தான் இருக்கும் மிகவும் கஷ்டப்பட்ட நிலையிலே தான் இவர்களுடைய சிறு வயது இருக்கும் போக போக வாழ்க்கையில வந்து இவர்களுடைய சுய முயற்சியால் நன்றாக முன்னுக்கு வருவார்கள் அப்படி கடினமாக உழைத்து முன்னுக்கு வரும் பொழுது இவர்களுடைய ஒரு கர்வமும் கூடும் அந்த கர்வம் இல்லாம இருந்தாக்கா இவர்களுடைய வாழ்க்கையிலே இவர்கள் சிறந்தபடியாக முன்னுக்கு வரலாம் இவர்களுடைய சாதனைகளை அடுத்தவர்கள் பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் கடினமாக உழைச்சு எதையாவது சாதிச்சிடுவாங்க இல்லாம இல்ல ஆனா அட் த சேம் டைம் அடிக்கடி இந்த சாதனையை பத்தி யாராவது இவங்க கிட்ட ஃபிளாட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ஒரு குணம் இவங்க கிட்ட நிறையவே இருக்கு அதையும் இவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நல்ல பலமான உடற்கட்டோட இருப்பாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு இருப்பாங்க ரொம்ப சீக்கிரமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துப்பாங்க அதே மாதிரி பலருக்கும் அறிமுகமானவர்களாக இவர்கள் இருப்பார்கள் எங்க போனாலும் ஓ இவங்களை எனக்கு தெரியுமே அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து அறிமுகமானவர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய பொது குணங்களை பார்த்துட்டோம் அடுத்த எபிசோட்ல இவர்களுக்கு ஏற்ற நிறங்கள் வண்ணங்கள் மாதங்கள் தேதிகள் கிழமைகள் உணவுகள் நோய்கள் எல்லாத்த பத்தியும் டீட்டெயிலா பார்ப்போமா நன்றி